ரொம்ப நாள் நம்ம சேனலில் ப்ரோ டவுன்ஃபோலில் இருக்கிற மாதிரி லோ பட்ஜெட்டில் ரெண்டு பெட்ரூம் கூட வீடு போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டனால அவங்களுக்காக இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு என்னென்ன ரொம்ப ஹைலைட் அமைச்சுக்குன்னு ஷார்ட்டப் பார்த்துக்கலாம். இந்த வீட்டுக்கு ரொம்ப ஹைலைட் பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க் அண்டு இந்த வீட்டோட ரூம் சைஸ் அண்டு இந்த வீட்டோட ப்ரைஸ் தாங்க. ஏன்னா எல்லாருமே தாராளமாக வாங்கக்கூட அளவுக்கு இந்த வீட்டோட ப்ரைஸை ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுத்து ரூம் சைஸில் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரெடி பண்ணி கொடுத்து ஒரு ஒரு ரூம்க்கும் வரிசை வாலில் வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் மல்டி கலர்ஸில் வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி இந்த வீட்டை செம கிராண்டாக நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம ஷோக்கில் போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வேணும் தெரிஞ்சுக்கோன்னா மறக்காமல் எல்லாருமே எம்பி ப்ரொமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு என்ன டைரக்ஷன் அமைச்சுட்டு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்த சைடில் கிழக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்க மொத்த லேண்டட் சைஸ் பார்க்கலாம். 26 அடி ரோடு ஃபேஸவோ 40 அடி நீளமாகவோ 2.44 சென்டில் லேண்ட் ஏரியா கரெக்டாக யூஸ் பண்ணிக்காங்க. பில்டிங் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன் ஃபுல்லே வந்து 900 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம இதோட ஃப்ரண்ட் டெலிவிஷன். ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக நிறைய ஸ்பாட் ரேட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து கிரே, ஒயிட், ஆரஞ்ச், டார்க் கிரே இந்த கலர்ஸ் மூலம் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி டெலிவிஷனை ஒரு சிம்பிளான ரூக்கில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ரேம்பை தாண்டி வீட்டுக்குள்ளே பார்க்க பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு ஹெவியான மெட்டகேட் மாட்டி கொடுத்துருக்காங்க. அந்த மெட்டகேட்டுக்கு வந்து அழகான பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தனே இந்த வீடோட போர்ட்டிகோ பார்க்கலாம். அளவு 12x14. இந்த போர்ட்டிகோக்கு ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா எவ்ரிட்டி பார்க்குடே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து இந்த வீடோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் இந்த வீடோட போர்வல் வாட்ஸ்அப் ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் கிளம்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோன் டைப்பில் வந்து செரமல் டைல்ஸ் ப்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ மேலே சீலிங்கில் பார்த்திங்கன்னா 4 கார்னர்ஸ்க்கு வந்து கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் நிறைய ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது நம்ம வீடோட மெயின் டோர் தான். மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தனே இந்த வீடோட லிவிங் ஹால் பார்க்கலாம். அளவு 11x16. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெளிச்சட்டும் காத்தோட்டம் நிறைய கிடைக்க பெரிய பெரிய உட்வன் விண்டோஸ் கொண்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா 2x4 ஹெவியான க்ளோஸ் டிஃபென்ஸில் செராமிக் டிஸ்ப்ளே பண்ணி கொடுத்து மேலே சீலிங்கில் வந்து கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் 4 கார்னர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட ஒன்சே வாலில் நம்மளுக்கு கடப்பக்கல்ல வந்து சூப்பரான டிசைனிங் ஒர்க் பண்ணி அதுக்கு நம்மளுக்கு ஏதாவது திங்ஸ் இருக்கிறக்கா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒன்சே வாலில் வந்து லைட் ப்ளூ கலரில் வால் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்குது. பார்க்குறக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்க்குறது இந்த வீடோட பூஜரம் தாங்க. பூஜரம்க்கு டோர்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து இந்த வீடோட பூஜரம் வந்து வடக்க பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ரெண்டு கடப்பாக்களை வச்சு அதில் நம்ம சாமி படம் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியா கடத்த நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட சவுத் ஈஸ்ட் அமைச்சிக்கிற அக்னி முடியில் கிச்சன் தாங்க. கிச்சன் அளவு பார்த்திங்கன்னா 10x8. கிச்சனில் வந்து வெளிச்சட்டும் காத்தோட்டம் நிறைய கிடைக்கிறதுக்கு சின்னதாக ஒரு உட்டன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு கடப்பாக்களை வச்சு நம்ம ஏதாவது ஸ்டோரேஜ் பொசிஷனுக்காக அங்கே வந்து ஸ்பீஸ் ஸ்பேசஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்க போகிறது இந்த வீடோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் தாங்க. மெயின் டோர் மட்டும் தேக்கில் கொடுத்து மற்ற டோர்ஸ் வந்து ரெடிமேட் டோரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 10x8. இந்த பெட்ரூம்லாம் வெளிச்சட்டும் காத்தோட்டம் நிறைய கிடைப்பாங்க. சின்னதாக ஒரு உட்டன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வாலில் பார்த்தீங்கன்னா வந்து பிங்க் கலரில் வந்து வால் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்குது. அவ்வளோ பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த வாலுக்கு அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்மளுக்கு வந்து பாலிட்டிஷன் வச்சு மூணு கடப்பாக்கள் வச்சு அதில் நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம்பாத்ரூம் டோர் தாங்க. இதெல்லாமே பிவிசி வெயிட்ல ஸ்டோரை மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் கம்பாத்ரூமில் ஆல்ரெடி வர எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. க்ளோசெட், வாஷ் மிஷின், ஷவர் பைப் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் கிளைமே பார்த்தீங்கன்னா மேட் பில்ஸில் வெட் ஃபில்டர்ஸும் வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஹெவியான க்ளோசி பில்ஸில் செராமடைஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்க போகிறது இந்த வீடோட கடைசி பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் அளவு பார்த்திங்கன்னா 16x10. இந்த பெட்ரூமில் வெளிச்சிடும் காத்தோட்டம் நிறைய கிடைக்கிறதுக்காக ரெண்டு பெரிய உட்டன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸே வாலில் பார்த்திங்கன்னா டார்க் ஆரஞ்சு கலரில் வந்து வால் பெயிண்டிங் பண்ணி கொடுத்து இந்த பெட்ரூமை ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுங்க. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணி அதில் வந்து நம்மளுக்கு மூணு கடப்பாக்களை வச்சு திங்ஸ் ஏதாவது வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க.
மற்ற ரெண்டு சைட் வால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்தது. இன்னும் பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்கம் பார்த்து போகிற முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு வாஷிங் மிஷின் இருக்கிறதுக்கு அவுட்டர் பைப் லைன், டக் பாயிண்ட், டேப் கண்டிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்கம் பார்த்தோம்னா ஒரு பிவிசி வெயிட்டர் ஸ்டோரை மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்கம் பார்த்தோம்னா அவருடைய எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. க்ளோசெட், வாஷிங் மிஷின், ஷவர் பைப் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷில் உங்களுக்கு வந்து ஃபெட்டிவல் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஹெவியான க்ளோசி ஃபிட்ஸில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டுக்கு வெளியே போய் இந்த வீடு ஓப்பன் டெரஸ் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கி ஸ்கீலில் அமைஞ்சிருக்க இந்த வீடோட அவுட்டர் பாத்ரூம் பார்த்துட்டு போயிடலாம். இந்த அவுட்டர் பாத்ரூம் டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்ல ஸ்டோராக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூமை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இந்த டைப்பில் க்ளோசெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேட் பென்சில் வெட்டுவெல்டேஜ் ஃபோர் கிளே பண்ணி க்ளோசி பென்சில் வந்து செராமிடைஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க வால் ஃபுல்லாக உங்களுக்கு. இப்போ வாங்க நம்ம இந்த வீட மேலே டெரஸ் போய் என்ன இருக்கு பார்க்கலாம். இந்த வீடோட மேலே டெரஸ் பார்க்குங்க, இந்த வீட அவுட் ஸ்டேக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீடோட மேலே டெரஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு துவைக்கல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. துணிக்காய போகிறக்காக லேங்கில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடோட ப்ரைஸ், டீட்டெயில்ஸ், லொக்கேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி உங்களோட கனவு வீட்டை நீங்கள் சொந்த கண்டாடிக்கலாம். இந்த வீடு எங்கள் லொக்கேட்டாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மெட்டுப்பாளையம் என்னச்சுரில் வீரபாண்டி பிரிவுக்கு அடுத்த ஸ்டாப்பாக சாந்தி மெட்டு லொக்கேட்டாக இருக்குங்க. மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், மறக்காமல் எல்லாருமே எம்பி ப்ரோமோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களோட உணர்வுக்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுடைய விடைபெறுவது உங்கள் பாட்டு. நன்றி, வணக்கம்.